Hi friends, welcome to our channel Swarna Entertainment. Vaanga Heart of Attachment drama oda fourth part paakalam. Last part la heroine finala hero oda resort la customer service management la velai seindirpa. Heroine velai seinda pusla hero oda vachi nalla tease pannirpa. Ana eppo avanukku enga heroine ku avanga amma oda vyadhiya pathina unma therinjirunnu sandhai varudhu appave avala noondratha vittra. Heroine romba sincere ah dhaan hero oda resort la velai senjitiruka. Ena hero oda disturbance illa adhu oru main kaaranam. Avaloda sincerity paathi hero impress aayindirpa. Innor pakkam inda harith kalyanamum pannittu kaadha மறக்க முடியாம அவளையும் டார்ச்சர் பண்ணிட்டு மதில் மேல் போன மாதிரி ஹீரோட ரெசார்ட்ல ஏன் இருக்கும் எதுக்கு இருக்கும்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின்க்கு ரெசார்ட்ல வேலை அசிஸ்ட் பண்றதுக்காக ஃபான் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுதான் ஆக்சுவலா மேனேஜரோட சைட்டு. அவ திடீர்னு ரெண்டு கேன்ல ஃப்ரெஷ் மில்க் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க ஹீரோயின் இவங்க எடுத்துட்டு போறாங்க. ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஹீரோட ரெசார்ட்ல இருந்து ஒரு பொண்ணு பால் திருடிட்டான்னு வேலையை விட்டு தூக்கிருப்பாங்கல்ல அவள்கிட்ட தான் குடுக்க போயிட்டு இருக்கா. அவளும் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இதெல்லாம் பாஸுக்கு தெரியுமான்னு ஹீரோயின் கேக்குறதுக்கு பாஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கவே சொன்னது. என்னது பாசா அன்னைக்கு இவ பண்ண தப்புன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குனாரு. அது மத்த யாருக்கும் தப்பான எடுத்துக்காட்டாயிடக்கூடாதுன்னா அப்படி பண்ணாரு. ஆனா பாஸ் ரொம்பவே நல்லவரு. அவர் தான் டெய்லி 2 liter ஃப்ரெஷ் மில்க் இந்த பொண்ணு குடுக்க சொல்லியிருக்காரு. வந்தேண்டா பால்கார அட பசு மாட்ட பத்தி பாட போறேன் புல்லு குடுத்தா பாலு குடுக்கும் உன்னால முடியாது தம்பி. ஹீரோ அண்ணாமலை படம் பாத்திருப்பானோ அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஸ்வர்ணா நீ கதைக்குள்ள போ. இல்ல சிட்டுவேஷன் டிமாண்ட் பண்ணுச்சு அதான் தேவையில்ல விட்டு ஸ்வர்ணா விட்டு வியூவர்ஸ் எல்லாம் வெறி ஆயிடுவாங்க. சரிங்க அப்புறம் என்னாச்சுன்னா அது போக வேற ஒரு பிரான்ச்ல இந்த பொண்ணுக்கு வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு சொல்ல அட இந்த தீரக்கு பையன் நல்லவனாதான் இருந்திருக்கான். அப்புறம் ஊம கொட்ட மாதிரி எனக்கு முஞ்சி தூக்கி வச்சுட்டு போனான். திடீர்னு பிளே பாய் மாதிரி நேம் ப்ரொபோஸ் பண்றான் நம்ம கிட்டயும் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நல்லவனாவும் இருக்கான். அம்மா பத்தி கேட்டா அடுத்த விஷயத்துல மூக்க நுழைக்காதுன்னு ஆத்திரப்படுறான். இவன் என்ன கேட்டகரினே தெரியலையே நல்லவனா கெட்டவனான்னு யோசிச்சுட்டு இருக்கான். யோசிக்கிறது மட்டும் இல்லாம அது அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அம்மா இப்பெல்லாம் என்ன நீ உன்னோட பாச பத்தி ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா இல்ல ரின்னுக்காக முதல்ல அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இப்ப அவனுக்காக நம்ம ரொம்பவே யோசிக்கிற மாதிரி இருக்கு. இது தப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அந்த நேரத்துல ஹரித் பேக்கரிக்கு வந்துடுறான். இவனுக்கு வேலை வெட்டியே இல்லையாட்டிருக்கு. ரின்னுக்காக தான் பேக்கரிக்கு வந்திருப்பானாட்டிருக்கு. பேக்கரிக்கு எல்லாம் எதுக்கு ரின்னு வரப்போற அங்க ஹீரோயின் தான் இருப்பா. அப்புறம் ஹீரோயின் கிட்ட சமாளிக்கிற விதமா இந்த பக்கமா வந்த ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்க சரி கஸ்டமர் தானேன்னு சொல்லிட்டு அவன நல்ல விதமா ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து கவனிப்பாங்க. இவனும் சகஜமா அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பான். இந்த ஹரித்தோட வைஃப் ஹரித்த ஃபாலோ பண்றதுக்குன்னு பையெல்லாம் வச்சிருப்பாளிருக்கு. இவங்க இப்படி பேக்கரியில ஒன்னா பேசுற விஷயம் அவளுக்கு போன்ல மெசேஜா போக ஸ்பால மசாஜ் பண்ணிட்டு இருந்தவன் மசாஜ் ஆச்சு மனம் கட்டியாச்சுன்னு அவசர அவசரமா அதை பாதியிலே விட்டுட்டு இங்க பேக்கரிக்கு வந்தாரு. அந்த நேரம் பார்த்து ஹரித் கிளம்பும் போது ஹீரோயின் அவன் வழி அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக கதவு பக்கமா வர கால் தடிக்கு கீழே விழுக போக இந்த ஹரித் உதவி பண்ணனு அந்த காட்சிய ஹரித்தோட ஒய்ஃப் பாத்தாரா. சந்தேகத்தோட வந்தவளுக்கு சாஷ்டாங்கமா அதுக்கான ஆதாரமும் கிடைக்க இருந்தாலும் அவளோட மரியாதை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறக்கா ஹீரோயின் கிட்ட கோமா பேசினாலும் கொஞ்சம் உள்குத்து வச்சு பேசுற. அவ பேசுறது ஹீரோயினுக்கு புரியல. ஆனா அவ ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்கிறது ஹரித்து புரியுது. கையோட ஹரித்த திரும்பவும் ரெசார்ட் கூட்டிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சார வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் வெக்கேஷன் எல்லாம் போதுங்க நீ தானே இங்கே இருக்கணும்னு சொல்லி சொன்னா இப்ப எதுக்கு பாதிலேயே கிளம்புற. அப்ப சொன்னேன் எனக்கு இப்ப மூடு மாறிடுச்சு இல்ல உனக்கு என் மேல சந்தேகம் அதனாலதான் கிளம்புற. ஆமா எனக்கு உங்க மேல சந்தேகம் தான் வர வர உங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு என்னால குழந்தை பித்துக்க முடியாதுங்கறனால நீங்க மத்த குழந்தைங்க மேல எல்லாம் பாசம் காட்டுறீங்க அப்படி அந்த குழந்தையோட பாசம் இப்ப குழந்தையோட அம்மா மேலையும் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு இவ ஹரித் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சா. அந்த சமயத்துல ஹரித பாக்குறதுக்காக ஹீரோ அங்க வர ஹரித்தோட அம்மாவும் ஹரித பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களதான் ஹீரோ கூட்டிட்டு அந்த ரூமுக்கு வந்திருப்பான். இங்க நடக்கிற சண்டையெல்லாம் ஹீரோக்கு புரிய வரவும் அதுவும் ஹீரோயின வச்சுதான் பிரச்சனை போகுதுன்னு தெரிய வர இந்த ஜீரா அதுக்கு இவங்களோட லைஃப்ல இன்வால்வ் ஆகிறான்னு ஹீரோக்கு கோபம் வருத்தம் பொறாமைன்னு மூணும் கலந்த ஒரு இது ஃபீலிங். அதே சமயம் ஹரித்தோட வைஃப் ஹீரோயின தப்பா பேசுறதும் பிடிக்கல. அப்பதைக்கு அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிற விதமா ஒரு பொய்ய சொல்றான். நான் புதுசா ஓபன் பண்ண போற ரெசார்ட்ல உள்ளேயே மால் பேக்கரின்னு சகல வசதிகளோடையும் கட்ட போறேன் அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வர சொல்லிதான் ஹரி தனிச்சு வச்சான். அதுக்காக தான் அந்த பேக்கரிக்கு போனா வேற எதுவும் இல்லங்க. ஹரித்தோட வைஃபும் சமாதானம் ஆயிடுறான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோ ஹீரோனோட வீட்டு வாசல போய் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு இன்னும் அப்பதான் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேட்டை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஹீரோ வாங்க பாக்கவும் ரின் ஓடி போய் பாஸ் நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு நான் ஜீரா கூட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவேன்னு அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் ஒரு வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கறக்காக தான் வந்தேன். என்ன பாஸ்ங்க சில விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் யோசிச்சு பண்ணணும். இப்ப நீங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக போறீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு செயலும் என்னோட மரியாதைய பாதிக்க கூடாது. என்ன பாஸ் எனக்கு எதுவும் புரியலங்க ஹரித் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏற்கனவே தெரியும்ல இவன் எதுக்கு திடீர்னு ஹரித்த பத்தி பேச ஆரம்பிக்கிறான் ஒருவேளை நம்மள பத்தி நான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சோன்னு இன்னும் பயத்தோட அவனை பாத்துட்டு இருக்க உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல ஆனா உங்க அக்கா ஜீராக்கு நான் என்ன சொல்றேன்னு சரியா புரிய வரும். ஹீரோயின் அப்பந்தான் கார்ல இருந்து இறங்கி பேட்டை கூட்டிட்டு வருவாளா என்ன என்ன பத்தியா பேசிட்டு
இருக்கீங்க? ஆமாம், உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கோமா சொல்லவும் பேட் வந்துட்டு, அங்கிள், எங்க அம்மா மேல நீங்க கோவப்படுறீங்களா? ஏன் கோவப்படுறீங்க? அம்மா என்ன பண்ணாங்க? ஹீரோ வந்துட்டு, பேட், நீ கொஞ்ச நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு அம்மா வந்துறேன்னு சொல்லிட்டு பேட் அந்த பக்கமா போனது, என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீ பேக்கரிக்கு ஹரித்த இன்வைட் பண்ண விஷயம் அவனோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஆயிடுச்சு. நான் ஹரித்த என்னோட பேக்கரிக்கு இன்வைட் பண்ணனா? அவரே தான் எதர்ச்சியா என்னோட பேக்கரிக்கு வந்தாரு. அப்படி எதர்ச்சியா பேக்கரிக்கு வந்தாங்கன்னா நீ எதுக்கு அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? ஹரித்தோட ஒய்ஃப் ஏற்கனவே மெடிக்கலா சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. உடம்பு சரியில்லாம இருக்கிற ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட அபகரிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. பின்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீயும் பேட்டமா மட்டும் தனியா வாழ்ணுங்கிறது கஷ்டம் தான். உனக்காக நீ ஒரு செகண்ட் லைஃப் இருக்குன்னு யோசிக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதுக்காக இந்த மாதிரி மாறலே இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்க. நானும் இவ்வளவு நேரமா நீ என்னோட புது பாஸ்ங்கனால உனக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேன், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இனிமே உனக்கு மரியாதை கிடையாது, நான் உனக்கு கொன்றுவேன்னு சொல்லி ஹீரோன் ஹீரோ பிடிச்சி தள்ளிவிட, ரீனு தான் ஜீரோ ஜீரா விட்டு அப்படின்னு ஹீரோன் கையை பிடிச்சி இழுக்கிறான். பாத்தியாரி, நீ எப்படி எல்லாம் பேசுறான்னு என்ன அவமானப்படுத்திருக்குன்னு இங்க வந்திருக்கான். பதில் ஹீரோ, நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு வரல, ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அவனை அவமானப்படுத்த வந்துட்டு அட்வைஸ் பண்றான் நம்மள அட்வைஸ். இல்லடா, நீ பண்ண அட்வைஸ்க்கு நானும் உனக்கு பதிலுக்கு சன்மானம் கொடுக்கன்னு விருப்பப்படுறேன்னு ஹீரோன் அவ கையோட வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா தூக்கி ஹீரோ மேல எரிய ஆரம்பிக்க, ஹீரோ பாவம் அடி வாங்குறது என்ன அவனுக்கு புதுசா, செமத்தியா ஹீரோன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். கையில இருக்கிற காய்கறி எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோனுக்கு லைட்டா கோபம் தனிச்ச மாதிரி இருக்கு. அப்பதான் விளையாட போன பேட்ட போய் பார்த்தா அவன் அங்க இல்ல. இந்த ஹரித் இருக்கானே, அவன் என்ன பண்றான் ஏது பண்றானும் அவனுக்கும் தெரியல எனக்கும் புரியல. இவங்க எல்லாரும் காணலன்னு பேட்ட தேடிட்டு இருப்பாங்களா? இந்த பேட்டம் ஹரித் தான் கூட்டிட்டு போயிருந்துட்டான். அவன் அந்த வழியில வரவும் பேட்ட அங்க தனியா விளையாடவும் பேட்ட மேல உள்ள பாசத்துல ஆட்டோமேட்டிக்கா தந்தை பாசம் அவனோட மனசுல பெருக்கெடுத்திருக்கு. ஆனா ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிற பேசிக் மேனஸ் தெரியல. அவனை சடாரு இவன் பக்கத்துல இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு போய் அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட வச்சு சாகவாசமா இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்குன்னு இங்க ஹீரோயின் பேட்ட காணும் சொல்லி தேடி பயந்து அழுது கோமாயி டென்ஷன் நின்றுட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு, வாங்க நம்ம வந்து இந்த ஏரியாவை இன்னொரு ரவுண்ட் சுத்தி வரலாம், பேட்ட இங்கனக்குள்ளதான் எங்கேயாச்சும் விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ மட்டும் என்ன கோவப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லாம இருந்திருந்தேனா நான் பேட்ட தனியா விளையாடுறதுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு இவன் ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கவும் கரெக்டா ஹரித் பேட்டோட அங்க வந்துடுறான். ரின்னு கோமா இந்த ஹரித் கிட்ட, நீங்க எதுக்கு பேட்ட கூட்டிட்டு போனீங்க? ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் தெரியாதா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. அவளுக்கு இவ்வளவு சவுண்டா பேச தெரியுங்கிறது ஹீரோக்கு அப்பந்தான் தெரிய வருது. அவனும், ஆமா ஹரித், நீ பண்ணது தப்பு, உனக்கு பேட்ட பிடிச்சிருக்கு அது எனக்கு புரியுது, இருந்தாலும் நீ இவங்க எல்லாரையும் இப்படி பதற வச்சுட்ட தப்புன்னு சொல்ல அவன் மன்னிப்பு கேக்குறான். ஹீரோயினும் இருந்த கோபத்துல, தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க, நாங்க நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி ஹீரோவையும் ஹரித்தையும் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சுறேன். ரின்னு வந்துட்டு பேட்ட போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். இதோட நீ ரெண்டாவது முறை தப்பு பண்ணிருக்க, என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமயே தெரியாத ஆள் கூட எப்படி போலான்னு இவ அடிச்சு திட்ட ஆரம்பிக்க அவன் ஆளுக ஹீரோன் இடையில புகுந்து அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த, கோபத்துல இருக்க ரின்னு, இவனால எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான், இவன் யாரையுமே நிம்மதியா வாழ விட மாட்டான், இவன் நம்ம குடும்பத்துக்குனே வந்த சாபம்னு இவ எப்படி சொல்லவும் ஹீரோன் கோபத்துல பேட்ட ஹக் பண்ணிட்டு, இந்த மாதிரி இவனை திட்டுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, அவன் ஏதாவது தப்பு செஞ்சானா அதை எப்படி சரிப்படுத்தணுங்கிறது எனக்கு தெரியும், இவன் ஏன் பையன், இவன் யாருக்கும் சாபமும் இல்ல தொந்தரவும் இல்ல, எனக்கு கிடைச்ச கிஃப்ட்னு சொல்ல ரின்னுக்கு அப்பந்தான் ஒரு மாதிரி ஆயிடும். என்னதான் இருந்தாலும் இவதானே அந்த குழந்தைய பெற்றிருப்பா, ஹீரோயின் வந்து இவ்வளவு உரிமை எடுத்து பேசவும், அப்ப இந்த பேட்டோட லைஃப்ல தனக்குன்னு எந்த பிளேஸும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். ரின்னுமே தான் ஏமாந்து போன விஷயத்த மட்டும்தான் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கேன், ஹரித்தாலதான் ஏமாற்றப்பட்டோங்கிற விஷயம் ஹீரோயினுக்குமே தெரிய வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த ரின்னு தான் ஹீரோனோட லைஃப்ல பெரிய சாபம். நெக்ஸ்ட் டே ஹீரோன் ரெசார்ட்ல ஏதோ ஆக்டிவிட்டிஸ்க்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோ அதை பார்த்துட்டு இடையில வேணும்னே உள்ள புகுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோன் அவனை மதிக்கவே இல்ல. இருந்தாலும் வாலண்டியரா இவன் அவகிட்ட போய், நான் இன்னைக்கு ஈவினிங் ரின்ன பிக்கப் பண்ண வர முடியாது, சைட் விசிட்க்கு போறேங்க, இதை நீங்களே அவகிட்ட சொல்லிடலாமே, சொல்லிடலாம் தான், ஆனா நீ இருக்கும் போது நான் இதுக்கு அவகிட்ட போய் சொல்லணும்னு அவளுக்கு டாடா பாய் பை சொல்லிட்டு போக இவனோட பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு புலம்பிட்டே ஹீரோன் அங்குள்ள ஒர்க் எல்லாம் முடிஞ்சதும் ஈவினிங் வேலை விட்டு நின்றுப்பாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவ பையனுக்காக சில திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கனால மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுக்கறான். இதெல்லாம் வாங்கிக்கவும் அந்த லேடிக்கு கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுது. சாரி மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்க, அன்னைக்கு எனக்கு நியாயம் கேட்கணுங்கிறதுக்காக பாஸ்கிட்ட வந்து பேசுறீங்க, ஆனா நான் அந்த ஹெட் ஒர்க்கர் மேல உள்ள பயத்துல உங்களுக்கு சாதகமா பேச முடியல, என்ன மன்னிச்சிருங்க, அவனும் உங்களை மாதிரி சாதாரண இந்த ரெசார்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் தானே, எதுக்கு நீங்க எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறீங்க? மேடம், அவர் இந்த ரெசார்ட்ல வேலை பண்ற ஆள் மட்டும் கிடையாது, நம்ம பாஸோட அப்பா காலத்துல இருந்து இங்க வேலை பண்ணிட்டு இருக்கான், அது போக இந்த ஊரோட தாதாவோட அடியாளு அல்ல கை வேற, அவன் எதுக்குறதுக்கே எல்லாருக்கும் பயமா இருக்கு, நம்ம ரெசார்ட்ல வச்சு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி வெளியில வச்சு அவன் நம்மள பிரச்சனை பண்ணி முடிச்சுக்கிட்டானா என்ன பண்றது, சரி அப்படியே அவன் பெரிய கும்பனா இருந்தாலும் உங்க சம்பளத்தெல்லாம் கை வைக்க அவன் யாரு, நான் அவனு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல, பாஸோட புது லேண்ட்ல தான் என்னோட ஹஸ்பண்ட் கரும்பு இருக்கிற வேலைக்காக போயிட்டு இருக்காரு, அந்த லேண்ட் மேல இந்த ஊர் தாதா ஆசைப்படுறதாவும் லேண்ட் அவர் பேருக்கே எழுதி கொடுக்கறதுக்கு இந்த ஹெட் ஒர்க்கர் வந்துட்டு முயற்சி பண்றதாவும் அதுக்காக பாஸையே மிரட்டுறது அளவுக்கு இவங்க துணிஞ்சு இருக்கிறாங்க, ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் கேட்ட விஷயத்த உங்கள்ட்ட சொல்றேன், பாஸே எதுக்குற அளவுக்கு துணிஞ்சவனுங்க நம்மள மாதிரி
சாதாரண வேலையாட்களை எல்லாம் சும்மா விட்டு வைப்பாங்களாங்க. ஹீரோயின் அப்பந்த ஞாபகம் வரும், ஏன்னா ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே லேண்டுக்கு தானே விசிட் போறேன்னு சொல்லி போயிருப்பான். எதுவும் அவனுக்கு பிரச்சனை ஆயிடுமான்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி ஹீரோயினும் மேனேஜருமா ஹீரோவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, அவன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். ஹீரோ கிளம்பும் போது இந்த ஹரித்தும் மச்சான் நானும் வரேன்னு சொல்லி கூட தொத்திட்டு போயிருப்பான். சரி, ரெண்டு பேருமே பிரச்சனையில தான் மாட்டிருக்காங்க. ஹீரோயினும் மேனேஜரும் வர வழியிலேயே ஹீரோட காரு பஞ்சர் ஆகி நிக்கிறத பாத்துட்டு அப்படியே அங்க உள்ள சோளக்காட்டு பக்கமா உள்ள போனா ஃபார்ம கவனிச்சிருந்த தாத்தா பாட்டியே ஒரு தாத்தா கட்டியெல்லாம் வச்சு அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கான். அது போக ஒரு 4-5 குழா போட்ட காரணங்க ஹீரோவையும் கூட வந்த ஹரித்தையுமே லேண்ட எங்க பேருக்கு எழுதி கொடுக்கணும் இல்லைன்னா உங்களை கொல்ல போறேன்னு சொல்லி மிரட்டி அடிக்க ஆரம்பிக்க ஹீரோவும் ஹரித்தும் சேர்ந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோயின் உள்ள போக ஒரே கலவரமா ஆயிடுது. ஹீரோ வந்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்தாங்க, உங்களுக்கு இங்க ஆபத்து இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். சரி, இப்ப பேசிட்டு இருக்க டைம் இல்லைன்னு அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் காப்பாத்திக்க முயற்சி பண்ணி சண்டை போட்டு எப்படியும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா நடந்த சண்டையில ஹீரோ ஹரித் ஹீரோயின் 3 பேத்துக்குமே அடிபட்டு இருக்கும். இங்க அதுக்குள்ள ரெசார்ட்ல ஹீரோயின் இந்த மாதிரி ஆபத்துன்னு மேனேஜர் அவசர அவசரமா கூட்டிட்டு போயிருக்காங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருது. இன்னைக்கெல்லாம் எங்க ஜீராக்கு எதுவும் ஆயிடுமோ, கூட போன 2 பேருக்கு எதுவும் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம். ஹரித்தோட வைஃப்க்கு சொல்ல வேண்டாம், அவ சும்மாவே எமோஷனல் கேஸ், தன்னோட ஹஸ்பண்ட் ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சது அவளுக்கு மயக்கமே வந்துருது. ஒரு வழியா ஹீரோ ஹீரோயின் ஹரித் 3 பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு தெரிய வர ரின்னு முத ஆள அங்க போய் நிக்க ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வீல் சேர்ல வந்துட்டு இருப்பா. இவ ஓடி போய் ஜீரா உனக்கு எதுவும் ஆகலல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு அவ கையை பிடிச்சாளுக. கோபமான சமயத்துல தான் ரின்ன பாக்கும்போது எரிச்சல் வருது. ஆனா இந்த மாதிரி அவ அழுகும் போது பாவமா தான் இருக்கு. உன்னை ஹீரோயினும் ஒரு அம்மாவா டப்புனு வீல் சேர்ல இருந்து எழுந்துச்சு, எனக்குலாம் எதுவுமே ஆகல, ஜீராக்குலாம் ஏதாச்சும் ஆகுமா, நானும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு, சரி இவங்க வீல் சேர் சும்மா குடுக்கறாங்களே எதுக்கு நடந்து கஷ்டப்படணும் தான் உட்காந்து வந்தேன், எனக்குலாம் எதுவும் இல்லைன்னு அவளே பேலன்ஸ் பண்ணி நிக்க ஆரம்பிச்சிடறான். ஜீரா உன் கூட வந்த மத்த 2 பேத்துக்கு எதுவும் ஆகலாங்கும் போது ஆப்போசிட்ல அடிபட்ட கைக்கு பேண்டேஜ் போட்டுட்டு ஹரித் வந்துட்டு இருப்பான். ஹரித்த பாக்கவும் இவளுக்கு அழுகையும் அதே சமயம் அவனுக்கு எதுவும் ஆகலங்கிற சந்தோஷம் கண்ணிலேயே தெரியுது. ஹரித் இவளை திரும்ப பார்த்ததுல இருந்து இவகிட்ட இருந்து வெறுப்ப மட்டும்தான் பாத்துட்டு இருந்திருப்பான். இன்னைக்குதான் அவளோட கண்ணுல அக்கறை தெரியவும் 2 பேரும் தூரமான இன்னும் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருப்பாங்க. இடையில இன்னொரு ரூம்ல இருந்து ஹீரோவும் அப்பந்தான் அடிபட்டதுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு வர இங்க ஆப்போசிட்ல நிக்கிற ரின்ன பாக்கவும் அவன் நினைச்சுக்கிறான் தனக்காக தான் கேர் பண்ணி ரின்னு ஃபீல் பண்ணி நிக்கிறான்னு. அவளை போய் ஹக் பண்ணிட்டு, சாரி ரின், உங்க எல்லாருக்கும் வீணான அட்டென்ஷன் கொடுத்துட்டேன், எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்ல அவனை ஹக் பண்ணிருக்கும் போது கூட ரின் அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்க மாட்டா, எதுக்காப்புல இருக்கிற ஹரித்தையே தான் பாத்துட்டு இருப்பா. அதுக்குன்னு ஹரித்தோட வைஃப் வந்து ஹரித்துக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கும் போது அப்பந்தான் இவ ரியாலிட்டிக்கே வருவா. இதுல பாவம் ஹக் பண்றதுக்கு ஆளே இல்லாம தன்னந்தனியா நின்னுட்டு இருந்தது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்தனால அன்னைக்கு ஈவினிங் பேட்டம் ரின்னு தான் ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்காக போவான். இன்னைக்கு ரொம்பவுமே அவளுக்கு எமோஷனல் டே. ஃபர்ஸ்ட் ஜீராக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு பயந்திருப்பா, அடுத்து ஹரித்த நினைச்சு ஃபீல் ஆயிருந்திருப்பா. அதே எமோஷனலோட பேட்டை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு அழுக வருது. பேட்டு தன்னோட பையங்கிறத ஆழமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். பேட்டும் தூங்கிட்டு இருப்பானா அவன் தூக்க கலக்கத்துல ஹீரோயின் நினைச்சிட்டு அம்மான்னு சொல்லி ரின்னு ஹக் பண்ணவும் ரின்னு ஃபர்ஸ்ட் டைமா பேட்டை தன்னோட பையனா நினைச்சு ஹக் பண்றான். நெக்ஸ்ட் டே ரெசார்ட்ல பஞ்சாயத்து நடக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவை தாக்குறதுக்கு ஹெட் ஒர்க்கர் தானே பிளான் பண்ணிருப்பான், அவனை கூப்பிட்டு விசாரிக்க அவன் இல்லவே இல்லைங்கிறான். ஆனா அவன் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து குள்ளாவெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. நேத்திக்கு நடந்த கலவரத்தப்போ சோளக்காட்டுல தீ பிடிச்சிருக்கும், அந்த புகை ஸ்மெல் இன்னமும் குள்ளால அடிக்குது. சோ நேத்திக்கு தன்னை தாக்க வந்தது ஹெட் ஒர்க்கரா இருக்கலான்னு ஹீரோக்கு சந்தேகம். அது போக இன்னைக்கு போல்டாவே அந்த வேலையை விட்டு நிப்பாட்டப்பட்ட பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து ஹெட் ஒர்க்கர் பண்ண அநியாயத்தையும் அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்ல மேனேஜரும் இந்த ஹெட் ஒர்க்கர் இதுவரைக்கும் பண்ண பண திருட்டெல்லாம் கண்டுபிடிச்சு அதோட ஃபைலையும் ஹீரோ கிட்ட வந்து கொடுக்க இந்த ஹெட் ஒர்க்கர் வந்துட்டு அப்பவும் அவன் தான் ஹீரோவை தாக்க வந்ததா சொல்ற பழிய ஒத்துக்கிறது இல்ல, பணம் வேண்டாம், நான் இது வரைக்கும் இங்க வேலை பண்ற எல்லாத்துக்கிட்டே இருந்து பறிச்சிருக்கேன், அதை வேண்டாம் திருப்பி கொடுத்துறேன், என்ன திரும்ப வேலைக்கே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ வந்துட்டு எனக்கு தேவை இது இல்ல, உண்மை நம்பிக்கை அது பணத்துல வராது, மனசுல இருந்து வரணும், அந்த நம்பிக்கை எப்போ ஒருத்தர் மேல போதோ அதுக்கப்புறமா அவங்கள பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ நான் எப்பவும் விரும்ப மாட்டேன் அப்படின்ட்டு போலீஸ் கிட்ட ஹெட் ஒர்க்கரை புடிச்சு கொடுத்துட்டு இவன் ஒரு மாதிரி கோமா அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த நம்பிக்கை நேர்மை உண்மை நியாயம் அப்படியெல்லாம் பேசும்போது ஹீரோட கண்ணில் ஒரு பளபளப்பு தெரிஞ்சிருக்கும். அதை பார்க்கவே ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிடுது ரின் விஷயத்துல அவன் ஏமாந்தானா எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆவான்னு. அதனால ரீனை கூப்பிட்டு ரின் இன்னைக்கு தீரக்கு எவ்வளவு தூரம் கோமா இருந்தாருன்னு பார்த்தல்ல, எதுக்கும் நீ உங்க அம்மா பத்தின உண்மையை அவர்கிட்ட இப்பவே சொல்லிடு, அதான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுங்க, இதுக்கு முன்னாடி கூட நான் அவர்கிட்ட உண்மையா சொல்லிடலான்னு யோசிச்சு பார்த்திருக்கேன், ஆனா இனிமேதான் அவர்கிட்ட சொல்லவே கூடாது, அவரு இவ்வளவு தூரம் கோபப்படுறாருன்னா என்னோட விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன ஏத்துக்க மாட்டாரு, நான் சொல்லவே போறது இல்லங்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹரித்தோட அம்மா ஹரித்தோட வைஃப் கிட்ட போய் அமௌண்ட் கேக்குறாங்க. எவ்வளவு வேணும்னு கேக்குறதுக்கு அவங்க 20 லட்சம் இவ்வளவு அசால்ட்டா செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துறா. ஆனா குடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, ஹரித் நான் சொல்றதை விட நீங்க சொல்றதுதான் தட்டாம செய்வாரு, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல ஹரித் மேல கோபம், அதுக்கான காரணம் ஒரு பொடி பையன் ஹரித் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுறான், அவன் மூலமா எங்க அவங்க அம்மாவும் ஹரித்தும் சம்பந்தப்பட்டுருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு, நீங்க தான் அவர்
அவருக்கு அட்வைஸ் பண்ணணும். ஹரித்தோட அம்மாவும், சரிம்மா நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடறாமான்னு செக்க வாங்கிக்கிறாங்க. இவங்க செக்க வாங்கறத ஹரித் பாத்துறான். பாத்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடிதான் என்ன பணத்துக்காக ஒரு குடும்பத்துல கொண்டு போய் மருமகனா வித்த, இன்னமும் நீ திருந்தலையா? என்னடா வித்த வாங்கணும்னு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசுற, என்ன என் மருமகிட்ட இருந்து செலவுக்காக கொஞ்சம் பணம் வாங்கின அது என்ன தப்பா? என்னமா அப்படி உனக்கு செலவு? நீ தான் ஸ்பா வச்சு சொந்தமா நடத்திட்டு இருக்கல, அதுல உள்ள வருமானத்தை வச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு அப்பப்போ என்ன வச்சு ஏன் என்னோட பொண்டாட்டியோட குடும்பத்துக்கிட்ட பணம் பறிச்சு என்னோட சுயமரியாதையை கெடுக்கிற? உனக்கு என்ன விட, என் சந்தோஷத்தை விட, என் வாழ்க்கையை விட பணம் தான் முக்கியமா? இல்லடா நான் பிசினஸ்க்காக தான் பணம் வாங்குறேன். இதேதான் நீயும் 5 வருஷமா சொல்லி சொல்லி பணம் வாங்கிட்டு போற, ஆனா என்னைக்காச்சும் நீ பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி சக்சஸ் பண்ணிருக்கியா? உன்னோட ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையை அடமான வச்சுட்டேன்னு இவன் ஃபீல் பண்ணி பேசவும் அவங்க அம்மாவும் வருத்தத்தோட அங்க இருந்து போயிடுறாங்க. தன்னோட 5 வருஷம் வாழ்க்கை இப்படி வீணா போச்சுன்னு இவன் வருத்தோடையும் கோபத்தோடையும் நீண்டிட்டு இருக்கிறத ரீன் பாத்துறா. லாஸ்ட் டைமே அவன் மேல கொஞ்சம் அக்கறை வந்திருக்குமா, இப்ப அவன் அழுதுட்டு சோகமா கோபமா இருக்கவும் அவன் பக்கத்துல போய் நின்றுட்டு, ஹரித் என்னாச்சுங்க? அவன், ஒண்ணு இல்ல, நீ உன்னோட வேலையை பாருங்க. ரீனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர பாப்பால. ஒரு நிமிஷம், நீ சின்ன வயசுல உங்க பாட்டி உன்ன குடும்பப்படுத்தும் போதெல்லாம் நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன்னு சொல்லல, அந்த மாதிரி சமயத்துல நீ என்ன பண்ணுவேங்க? இவ அவனை கூட்டிட்டு ஸ்பா ரூமுக்கு வரா, அங்க உள்ள ஷவரை காட்டி நான் சொல்ல முடியாத வருத்தத்துல இருக்கும் போது தண்ணி கடியில போய் நிக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த தண்ணி நம்ம மேல பட்டு ஓடும் போது கவலையும் டிப்ரெஷனும் நம்ம பாடியில இருந்து மைண்ட்ல இருந்து போயிடுங்க. இவனும் ஷவர் கடியில் நின்னுட்டு அழுதுட்டு கத்திட்டு அவன் பலவித எமோஷன்ஸ காட்டிட்டு இருப்பான். வெளியில நிக்கிற ரின்னால அவனோட எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருக்கான்னு புரியுது, ஆனா எதனால வேதனைப்பட்டான்னு தெரியல. அப்ப பார்த்து அந்த ஸ்பா ரூமுக்கு ஹரித்தோட வைஃபும் வந்துடுறா. ஹரித் இந்த பக்கமா ஸ்பாக்கு தான் போனாங்கிற இன்ஃபர்மேஷனை ரெசார்ட் உள்ளவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அவ ஏற்கனவே ஒரு மாதிரி கேஸ், இங்க ரீனையும் ஹரித்தையும் ஒன்னா பார்த்தா தப்பா புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு ரீன் அவசர அவசரமா போய் ஹரித்தோட சவர் ரூமுக்குள்ள அவன் கூடயே நின்னுட்டு வெளியில அவனோட ஒய்ஃப் இருக்கதான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் ஹரித்தும் ஒரு வழியா சமாளிச்சு அவனோட ஒய்ஃப் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடறான். ஆனா அவன் பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிற நொடிகள் திக் திக்குன்னு கழிஞ்சிருக்கும். அப்புறமா அவகிட்ட மாட்டிக்கல அப்படிங்கிற நொடிகள் வரவும் அவ்வளவு நேரம் இந்த படப்படப்பெல்லாம் போய் ஒரு ரிலாக்ஸேஷன் வருது. தப்புச்சுண்டா சாமிங்கிற மன திருப்தியோட ரின்னு சிரிக்க ஆரம்பிக்க பக்கத்துல நிக்கிற ஹரித்தும் சிரிக்க, ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிக்க, அது நிகழ்காலத்துல இவங்களோட உண்மை நிலவரத்துல மறந்து இவங்க இன்னமும் லவர்ஸ் நினைச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் குள்ள போய் இந்த ஹரித் ரின்ன கிஸ் பண்ண போக கடைசி செகண்ட்ல ரின்னு சுதாரிச்சு அங்க இருந்து ஓட்டம் எடுத்துறா. இருந்தாலும் தான் இவ்வளவு தூரம் தன்னோட கண்ட்ரோலை இழந்துட்டமாங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங். அதுக்கப்புறம் ரெசார்ட்ல நிக்கிற ஒவ்வொரு நொடியுமே நிர்மல் நினைக்கிற மாதிரிதான் இருக்கு. சோ ஒரு ஹாஃப் டே லீவ போட்டுட்டு வீட்டு பக்கமா போயிடுறா. ஹீரோயின்க்கு இந்த விஷயம் தெரிய வர ரின்னு குடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்கு வந்துடுறா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீனோட அம்மாவுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் உதவி பண்றேன்னு சொல்லியிருப்பாருல, அவங்களும் அன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருப்பாங்க. ஏன் யாருக்கிட்டையும் சொல்லாம சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்கன்னா, தான் பொண்ணு ரின்னு உண்மையிலேயே தமிழ பாசமா இருக்காளா இல்ல விருப்ப காட்டுறாளான்னு தெரிஞ்சுக்கணும்னு தான். அதனால ஹீரோனோட அட்ரஸ் வச்சு அவங்களும் ஹீரோன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்துல உடம்பு சரியில்லாம பாதிலேயே ரிட்டர்ன் ஆன ரின்ன பாக்கறதுக்காக ஹீரோவும் என்ட்ரி கொடுக்குறான். வாசல் நிக்கிறேன் ரீனோட அம்மா பார்த்துட்டு, நீங்க யாருங்க? இந்த வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்லப்பா, நான் அவங்களோட சொந்தக்காரி தான். சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரீனோட அம்மாவும் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்க எல்லாரும் முகத்திலயுமே ஒரு வித அதிர்ச்சி தெரியுது. ஹீரோக்கு என்னன்னா, இப்படி ஒரு சொந்தக்காரங்க இருக்கிறத இது வரைக்கும் ஹீரோயினோ இல்ல ரின்னோ சொன்னதே இல்லையே, யாரா இருக்கணும் அவனுக்கு யோசனை. ரின்னுக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட பழைய கதை அத்தனையும் பாதைக்கு வரப்போதுங்கிற பயம். ஹீரோயின்க்கு இதுல யார விட்டு கொடுக்கறது, யார காப்பாத்துறது, என்ன சொல்லி சமாளிக்கிறோங்கிற குழப்பம். ஹீரோ வந்துட்டு இவங்க யாரு அப்படின்னு ரின் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் கேள்வி கேட்க, ஹீரோன் உண்மையை சொல்லிடலாம் பாப்பா, ஆனா இடையில ரின்னு புகுந்து, இவங்க முன்ன எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எங்களோட நானி மாதிரி, எனக்கு இவங்கள சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது அப்படிங்கவும் ரின்னோட அம்மாக்கு பயங்கர ஷாக்கு. அவங்களும் அவங்க பொண்ணை காட்டி கொடுக்கூடாதுங்கிறக்காக அவ சொல்றதுதான் உண்மை. ஆமா நான் இவங்க வீட்டுலதான் வேலை செஞ்சேன், இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நான் தான் வளர்த்தினேன், ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் தம்பி இவங்களெல்லாம் பாக்க வந்திருக்கேன், இங்க இருக்கிறவங்க உங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்களே, ஆமா இவங்க ரெண்டு பேரும் நான் வளர்த்தினதுனால சொந்தக்காரின்னு சொன்னேன், அவ்வளவுதான் சொல்ல ஹீரோவும் நம்பிடுறான். ஹீரோ கிளம்பினதுக்கு அப்புறமா ஹீரோயின் ரின் கிட்ட, நீ பண்ணது ரொம்ப தப்புங்க ரின்னோட அம்மா, பரவாயில்ல எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம், அப்படி இருக்கும்போது நான் அம்மாவா இருந்தா என்ன ஆயாவா இருந்தா என்னன்றாங்க. ரின்னும் அவங்க அம்மாவை தனியா கூப்பிட்டு, சாரி எல்லாம் கேக்கிறது இல்ல, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது, அது உங்க மூலமா கெட்ட கூடாது, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஆயாங்கிற வேர்டு அதுவும் நிப்பாட்டிக்கோங்க, என்னைக்குமே நீங்க தான் என்னோட அம்மாங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறான். அவங்களும் பாவம் சரிமாங்கிறாங்க, என்ன சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ஹரித் அவங்க அம்மா கிட்ட கோமா பேசியிருப்பான்ல, அதுல அவங்க அம்மாவே கொஞ்சம் ஹர்ட் ஆயிருப்பாங்க. சோ அவங்க மன வருத்தத்தெல்லாம் ஹீரோட அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தானே, சோ இவங்க எப்பவுமே இவங்களோட பர்சனல் விஷயம் எல்லாம் ஹீரோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்களேட்டு இருக்கு. இவங்க கஷ்டப்பட்ட காலத்துல ஹீரோட அம்மா இவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஹரித்துக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சுங்கிற விஷயம் கூட ஹீரோட அம்மாக்கு நல்லாவே தெரியும். சோ ஹரித்தோட அம்மா தான் பையன் என்னெல்லாம் சொன்னாங்கிறத ஹீரோட அம்மா கிட்ட
சொல்லி வருத்தப்படவும் அவங்களும் ஆமா உன்னோட பையன் விரக்தி அடைஞ்சதுலயும் நியாயம் இருக்கு, வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன பகுதி, அதை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்கிறது எல்லாரோட ஆசையுமே. பணம் மட்டுமே நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துறாது, ஒரு மனுஷனோட மனசு தான் அவனோட சந்தோஷத்தை தீர்மானிக்குது. என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, ஆனா நான் என் பையனோட சந்தோஷத்தை பாக்குறதுக்காக என்னோட வாழ்நாட்கள் எல்லாம் எண்ணிட்டு இருக்கேங்க. ஹரித்தோட அம்மா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்னா, இவங்க அவங்களோட விக கழட்டி காட்டுறாங்க, தான் ஒரு கேன்சர் பேஷண்ட், எங்கிட்ட இருக்கிற பணம் என்ன காப்பாத்தவா போகுது, இல்ல அன்புதான் என்னைக்கும் நிலைச்சு நிக்கும்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவும் அவங்களும் இதனால் வரைக்கும் பணம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்த அவங்களோட தப்புகளை எல்லாம் திருத்திக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே அவங்க மருமகள்கிட்ட போய் வாங்கின செக்கை திருப்பி கொடுத்துறாங்க. அதை பார்க்கவும் ஹரித்துக்கு கொஞ்சம் அம்மா கிட்ட மாற்றம் வந்திருக்கேன்னு சந்தோஷமாறான். ஹீரோ ஹரி கிட்ட மேரேஜுக்கு அப்புறமா அவனும் ரின்னும் சேர்ந்து வாழ போற வீடை டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த ஹரித் அவன் ஒய்ஃபோட ஹோட்டல் பிசினஸ் தான் கவனிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும் தான் ஆசை, அதுக்கெல்லாம் யாரு விட்டாங்க, படிச்சு முடிச்ச கையோட கல்யாணத்தை பண்ணி வீட்டோட மருமனாக்கி விட்டுட்டாங்க. சரி, தன் நண்பனோட ஆசை நிறைவேற்றணுங்கிறதுக்காக இந்த பிரைடல் ஹவுஸ் அவனே டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பான். அவனும் வீடோட பிளான கொண்டு வந்து ஹீரோ கிட்ட காட்ட, நீ இந்த வீட்டை டிசைன் பண்றதுக்காக என்கிட்ட ஐடியா சொல்றதுக்கு முன்னாடி ரின் கிட்ட ஒப்பீனியன் கேட்டியாங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு ஹீரோ சொல்லவும் ஹரித்துக்கு என்னன்னா, ஏதோ ஹீரோ இந்த மேரேஜ் ப்ராசஸ் ஒரு கடமையா நினைச்சு பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஆனா தனக்கு பேட்டுக்கு லீவு, ரின்னோட அம்மா அப்பப்ப அவன் ஜெயில வச்சு பாத்துருக்கான், இன்னும் அவங்க கூட மிங்கிள் ஆகிற அளவுக்கு அவன் பழக்கம் ஏற்படுத்திக்கல, அதனால அவங்க அம்மா கூட ரெசார்ட் கிளம்பி வந்தாரன்றான். ஹீரோ அவனை ரெசார்ட் கூட்டிட்டு வந்து, வீட்டுல இருக்கிறது உன்னோட பாட்டி மாதிரி, நீயும் நானும் அவங்கள நிறைய முறை ஜெயில போய் பாத்துருக்கோம்ல, ஆனா அம்மாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, அந்த விஷயத்த நம்ம யார்கிட்டயும் சொல்லவே கூடாது, இல்லைன்னா அவங்க பாவம் எல்லாரும் அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. சரிமா, நம்ம ரெண்டு பேரும் அவங்கள ஜெயில போய் பார்த்ததா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வெரி குட் பாய். அம்மா பிளீஸ்மா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தல, நம்ம ரெண்டு பேரும் இப்ப கண்ணாமூச்சி விளையாடலாமா, இப்ப வா இங்கயா, இல்லடா நம்ம வீட்டுல போய் விளையாடலாம், அம்மாக்கு வேலை இருக்கு, நீ எப்பவும் மாதிரி வரைஞ்சிட்டு இருங்க. அம்மா ஒரே ஒரு முறைமா பிளீஸ்மா, நீ வைக்கோ ஹீரோனும் சரி ஒரு முறைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சா, பேட்டு ஒளியறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அங்க வந்து, என்ன நடக்குது இங்க, நான் எங்க மறைஞ்சிருந்தாலும் எங்க அம்மா என்ன கண்டுபிடிச்சிருவாங்க, பிளீஸ் அங்கிள் இந்த முறை எங்க அம்மா கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணுங்க, நான் தான் ஜெயிக்கணுங்க, உங்க அம்மா கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாதடா, அவங்களுக்கு கழுகு கண்ணாச்சே, சரி விட அங்கிள் ஒரு ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ பேட்டோட தொப்பியை வாங்கி அவன் போட்டுட்டு, நீ அந்த பக்கமா போய் மறைஞ்சுக்கோங்க. ஹீரோ அந்த தொப்பி மட்டும் தெரியற மாதிரி ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுக்கிறான். ஹீரோயின் எண்ணி முடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்ப்பாளா, தொப்பியை வச்சு பார்த்துட்டு அவன் என்ன நினைச்சுக்கிறா, ஓ பேட் அங்கதான் ஒளிஞ்சிருக்கான்னு நினைச்சிட்டு, என் செல்லத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இவ ஹக் பண்ணா, அது நம்ம ஹீரோ. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற வீட ரின் கிட்ட காட்டிக்கிறதுக்கு டைம் இல்லை என்று சொன்ன ஹீரோ, அதே சமயத்தில் ஹீரோனுடனான கண்ணாமூச்சி விளையாட்டிற்கு கையில் ஏகப்பட்ட டைம் வச்சிருக்கான்ட்டு, அதுக்குள்ள ஒளிஞ்சு இந்த பேட் ஓடி வந்து, இன்னைக்கு அங்கிளோட பிளான் படி நான் ஜெயிச்சிட்டேன், அம்மா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்களா, இல்லடா பேட் நீ ஜெயிக்கலடா, நீ அங்கிள் கூட சேர்ந்து அம்மாவை ஏமாத்திட்டேங்க. ஹீரோ வந்துட்டு, பேட் நம்பாத, உங்க அம்மா தோல்வி எப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிச்சிட்டோம்ல அது பிடிக்கல, நம்ம தான் வின்னர்ஸ்டா அப்படிங்கவும், ஆமாமா நானும் அங்கிள் தான் வின்னர்ஸ், நீங்க லூசருங்கிறான். அவர் கோபமா இருக்கிற ஹீரோயின் கிட்ட, நீ கூட ஒரு இடத்துக்கு வரணுங்கிறான். ஹீரோயினுக்கு நான் மட்டும் இவனுக்கு கையில நிறைய டைம் இருக்கட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு, எனக்கு ரெசார்ட்ல நிறைய வேலை இருக்கு, உங்க கூட எல்லாம் வர முடியாதுங்க, பேக்கரி மேடம் பாஸ் என்ன சொல்றனோ அதுதான் நீங்க இங்க கேக்கணும், வாங்க போலாம் அங்கிள் நானும் வரட்டுமாங்க. ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீயும் வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ரெசார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட கூட்டிட்டு போறான். பேட்டை கவனிச்சுக்கணுங்கிறக்காக ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட்டையும் கூட கூட்டிட்டு போயிருப்பான். சோ எல்லாரும் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல இருக்கிற நேச்சர் எல்லாம் ரசிச்சு பாக்குறாங்க. ஹீரோ நிறைய பிக்சர்ஸ் எடுத்து வைக்கிறான். ஹீரோ வந்துட்டு, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க, இதுவும் நம்ம இடம் தான், ஃபியூச்சர்ல இந்த இடத்த நம்ம ரெசார்ட்டுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், அதே சமயம் இங்க இருக்கிற நேச்சரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுன்னு அவ கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பான். அங்க திடீர்னு மழை பிடிச்சிருது. இது காட்டுக்குள்ள இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்ல எப்பவும் ஒரே நீரோட்டத்தோட இருக்குன்னு சொல்ல முடியாது, மழை வரவும் நீர்வீழ்ச்சி அதிகமாகி வாட்டர் ஃபால்ஸ் கடந்து வரதே கஷ்டமா போயிடுது. அப்படி இவங்க வாட்டர் ஃபால்ஸ் கடந்து வந்துட்டு இருக்கும் போது நீர்வீழ்ச்சி அதிகமா வந்துச்சுல, அதுல ஏதோ மரமோ ஏதோ ஒண்ணு சாஞ்சு விழுந்திருக்கு, அதனால ரெண்டு மூணு வாட்டர் ஃபால்ஸ் சேர்ந்து ஒரே இடத்துக்குள்ள வரவும் அங்க ஒரு புயல் மாதிரி ஃபார்ம் ஆகி தண்ணிக்குள்ள எல்லாருமே அடிச்சுட்டு போயிடுது. தண்ணி கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு ஹீரோ தான் பேட்டை தூக்கி வச்சிருந்திருப்பான். புயல் அவங்க எதுக்காப்புல வரவுமே ஹீரோ நின்றுட்டு பேட்டு பத்திரம்னு சொல்லவும் ஹீரோ நல்லா கெட்டியா பேட்டை பிடிச்சிக்கிறான். அதனால ஃபர்ஸ்ட் மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் தண்ணிக்குள்ள ஒவ்வொரு இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அசிஸ்டன்ட்டை மட்டும் அந்த இடத்துலயே காணும், அவன் எஸ்கேப் ஆயிட்டான்னு என்னன்னு தெரியல. ஹீரோயின் மட்டும் வாட்டர் ஃபால்ஸ் நடுவில் மாட்டிக்கிறா. ஹீரோவும் பேட்டும் ஓரமா தான் இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் கை கொடுத்து, நீ எங்க கூட வந்துருங்க, இல்ல நானும் அங்க வந்துட்டு என்ன பேலன்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும், நீங்க முதல்ல பேட்டை ஒரு சேஃபான இடத்துக்கு மூவ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் ஃபால்ஸ் பக்கத்துலயே ஒரு மரக்கலை இருக்குமா அதை பிடிச்சிட்டு பேட்டை மேட்டு பகுதியில நிப்பாட்டி வச்சிடறான். ஹீரோ என்ன சொல்றனா, பேட் நான் எப்படியும் திரும்பி வந்துருவேன், நீ அது வரைக்கும் நீ இதே இடத்துல இருக்கணும், உனக்கு யாராச்சும் உதவி பண்றதுக்கு வந்தாங்கன்னாலும் நீ அவங்க கூட போயிடணும், அம்மா கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் எதுக்குள்ள இதெல்லாம் சொல்றான்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் தண்ணிக்குள்ள டக்குன்னு மூழ்கிடுறான்.
போறான். அவ ஃபாஸ்டா நீரோட்டத்தோடயே சேர்ந்து போக ஹீரோவும் பேட்டிக்கிட்ட அங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்துறக்காக அவனும் அவளை ஃபாலோ பண்ணி போக ரெண்டு பேரும் நீரோட்டத்தோட ஃபாஸ்டுக்கு ரொம்ப தூரம் தள்ளி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பேட்டை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் வந்திருப்பான்ல, அவன் தப்பிச்சறான் தப்பிச்சு இந்த மாதிரி எல்லாரும் நீர்வீழ்ச்சியில மாட்டிக்கிட்ட விஷயத்த மேனேஜர் கிட்ட சொல்லவும் ரெஸ்கியூ டீம் அங்க வந்துடுறாங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் இந்த விஷயம் தெரிய வரவும் ஹீரோக்கா ஹரித்து அந்த இடத்துக்கு வரான். மழை அந்த டைம்ல ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருக்கனால ஹீரோட அம்மாவாலையும் அங்க வர முடியல, அவன் தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி முன்னாடி வந்திருப்பான். இன்னொரு பக்கம் ரின்னும் ஜீராக்காகவும் பேட்டுக்காகவும் அங்க வருவான். அவன் அங்க வந்ததுக்கு அப்புறமா முக்கியமா பதறது ரெண்டு நபர்களுக்காக தான் இருந்திருக்கும், ஒன்னு ஹீரோயின் இன்னொன்னு பேட்டு. மூணாவத ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் ஹீரோவ அவ தேடின மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஹரித்தும் அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்துறக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இங்க ரின்னு பதட்டமா இருக்கவும் இவன் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ரின்னுக்கும் அந்த சமயத்துல யாராச்சும் ஒருத்தர் தோல் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறப்பும் இவளுக்கு ரொம்ப உதவியா இருந்திருப்பான். அப்புறம் போலீஸ் டீம் கூட சேர்ந்து இவங்களும் அந்த காட்டுக்குள்ள எல்லாரையும் தேடி போறாங்க. ரீசென்ட் டைம்ல ரின்னுக்கு அப்பப்போ தாய் பாசம் எட்டி பார்த்திருக்கும். இன்னைக்கு என்னன்னா தாய் பாசம் உச்சகட்டத்துக்கே போயிருச்சு. பேட்டை பார்த்தாதான் இனிமே அவ வாழ்க்கையங்கிற மாதிரி ரொம்பவே உடஞ்சு போயிடுறான். ஆனா பேட் இப்போதைக்கு ஹீரோனும் ஹீரோவும் சொன்னபடி அந்த மேட்டு பகுதியில பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கான். ஆனா அவன் அம்மா வாங்க வாங்கன்னு கத்திட்டே இருக்கான். இருட்டா வேற இருக்கு, அதனால அவனுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இப்ப அப்படியே ஹீரோ ஹீரோனா காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு வந்ததுல ரெண்டு பேருமே மயங்கி இருப்பாங்க. ஹீரோக்கு தான் முதல்ல நினைவு வரும். வந்ததும் பக்கத்துல பாப்பான், ஹீரோயினும் மயங்கி கிடப்பா அவளை எழுப்பி விட எழுந்ததுமே ஹீரோயின் பதற ஆரம்பிச்சாரு. அவளுக்கு இன்னமும் அவங்க புயல்ல மாட்டினாங்கல்ல அங்கேயே ஸ்டெக்கா நிக்கிறதுனால பேட்டைங்க பேட்டைங்கன்னு சொல்லி அவ பதற ஆரம்பிக்கும். ஹீரோ வந்துட்டு நம்ம அவனை சேஃபான இடத்துலதான் விட்டுட்டு வந்திருக்கோம், அங்க இப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம இங்க இருந்து அப்படி நடந்து போனோம்னா அவனை கண்டுபிடிச்சிடலாம், நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். நைட் டைம் ஆயிடுச்சா, காட்டு பார்த்த வரையா இவங்க எப்படியோ தட்டு தடு மாதிரி வழி கண்டுபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வேற தலையில அடிபட்டு இருக்கும்ல, அதனால நடந்துட்டு போகும்போதே இவனுக்கு தலை சுத்து வந்து அங்கேயே மயங்கிடுறான். அப்புறம் ஹீரோயினும் அவனை கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல சாச்சி வச்சு அவனுக்கு தண்ணி எல்லாம் தொட்டு வச்சு அவனை ஓரளவுக்கு நினைவுக்கு கொண்டு வருவான். இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு நம்ம சேனலுக்கு தாங்க. ஹாவ் எ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.